இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். லால் சலாம் அப்படிங்கிற படத்துல பிஸியா இருக்கிறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்க இந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு கேமியோ பண்றாரு. விக்ராந்த் அண்ட் விஷ்ணு விஷால் ரெண்டு பேருமே லீடா பண்றாங்க அப்படிங்கிற இருக்க இந்த படம் எப்படி பார்க்க போகுது அப்படின்னா, இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியா இருந்தாலும் படத்தோட அப்டேட் வர வர அதுக்கான ஹைப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்ப என்னப்பா இந்த படத்துல இருந்து அப்டேட்னா, இந்த படத்தோட அப்டேட் இல்ல, இந்த படத்தோட டேரக்டர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கு அடுத்ததாக ஒரு கிரிக்கெட் படத்தை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுஷ்மான் குரானா இருக்காருல்ல அவரை வச்சுதான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த படம் கிரிக்கெட் படமா இருந்தாலுமே ஒரு பயோகிராபி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. யாரோட பயோகிராபி அப்படின்னு பார்த்தோம்னா, சௌரவ் கங்குலி தாதா இருக்காருல்ல அவரோட பயோகிராஃபியை தான் வந்து படமாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.